அரசியல் தெளிவோம். வணக்கம் அன்பு நேயர்களே, இன்னைக்கு சிறப்பு நேர்காணல்ல நம்ம கூட எஸ்டிபியோட ஸ்டேட் பிரசிடென்ட் மாநில தலைவர் முபாரக் அண்ணா வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ உள்ள சூழ்நிலைகள் குறித்து நிறைய விஷயங்களை அவங்க கேட்க வேண்டியிருக்கு. மத்திய மாநில அரசோட செயல்பாடுகள் போதுமானதாக இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க கேட்க வேண்டியிருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். இப்போ வந்து நம்ம கொரோனா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு வைரஸ், கொடிய வைரஸ் வந்து நம்ம இந்தியா மட்டும் இல்லாமல் உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. நம்ம இந்தியா மத்திய அரசோட செயல்பாடுகள் அண்ட் மாநில அரசோட செயல்பாடு, குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் வந்து மாநில அரசோட செயல்பாடுகள் வந்து எப்படி இருக்குது, எவ்வளோ துரிதமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா? கொரோனா இன்றைக்கி வந்து ஒரு உலக அளவிலான ஒரு பெரிய மிகப்பெரிய பேரழிவு, நம்முடைய தலைமுறை சந்திக்காத ஒரு மிகப்பெரிய பேரழிவு, அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. உலக நாடுகள் எந்த அளவிற்கு இந்த கொரோனாவிலிருந்து மீடுவதற்காக வேண்டி நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றதோ அதில் ஒரு சிறிய பகுதியை கூட மத்திய அரசும் மாநில அரசும் எடுக்கலைங்கிற குற்றச்சாட்டை தான் நம்ம வந்து வைக்க முடியும். உதாரணமாக ஒன்றை சொல்ல முடியும். இந்த கொரோனா தடுப்பிற்காக வேண்டி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைத்திருக்கிற ஒரு மூன்று விஷயங்கள், TTT அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. அதாவது பேஷண்ட்ஸ் யார் கொரோனா நோயாளிகளோ அவங்கள வந்து ட்ரேஸ் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து ட்ரீட் பண்ணுங்கள். இந்த மூன்றிலையுமே வந்து மத்திய அரசும் மாநில அரசும் இன்றைக்கு வந்து ரொம்ப மிகவும் பின்தங்கி இருக்கிறத தான் பார்க்க முடியும். லட்சமாக மிகவும் மந்தமாக இருக்குது. நீங்கள் தென்கொரியாவை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அவர்களுடைய டெஸ்டிங் பர்சன்டேஜும் இந்தியாவினுடைய டெஸ்டிங் பர்சன்டேஜையும் பார்த்தால் உங்களுடைய வித்தியாசம் வந்து தெரியும். மத்திய அரசை பொறுத்தவரை இந்த 21 நாள் ஊரடங்கு உத்தரவை அவர்கள் வந்து போதுமான அளவிற்கு கொரோனாவினுடைய தடுப்பிற்காக அவர்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றே நம்மளால் வந்து வெளிப்படையாக நம்மளால் குற்றம் சாட்ட முடியும். எல்லாரும் வீட்டில் தனித்திருங்கள் என்று சொன்னாங்க, ஊரடங்கு உத்தரவுக்கு கட்டுப்படுங்கன்னு சொன்னாங்க, மக்கள் அனைவரும் அதற்கு வந்து கட்டுப்பட்டார்கள். மிக மோசமான ஒரு ஊரடங்கு, திட்டமிடப்படாத நாட்டில் வாழக்கூடிய 50 கோடி அன்றாடம் காய்ச்சிகளை கணக்கில் கொள்ளாமல், பாதிக்கும் மேற்பட்டவர்களை கணக்கில் கொள்ளாமல் எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாக இருந்தாலுமே கூட அத்தனை மக்களும் இதற்காக கட்டுப்பட்டார்கள். வயிறு நிறைய அவர்களுக்கு வயிறு பசியோடு இருந்தாலும் கூட அவர்கள் கட்டுப்பட்டார்கள். ஆனால் மத்திய அரசு இந்த காலத்தை எடுத்துக்கொண்டு 21 நாள், இப்போ ஏறத்தாழ 25 நாளாக நம்ம கடந்து போயிட்டுருக்குறோம். இந்த 25 நாட்களில் குறிப்பிடத்தக்க அளவில் இந்த கொரோனாவினுடைய அந்த வீரியத்தை வந்து தடுத்திருக்க முடியும். மத்திய மாநில அரசுகள் அதை தடுக்கலை. மத்திய மாநில அரசுகள்கிட்ட இருக்கிற ஒரே பேராயுதம் என்பது, கஜாயுதம் என்பது வந்து நீங்கள் வந்து வீட்டில் முடங்கியிருங்கள் என்பதை தவிர வேறு எந்த ஆயுதமும் அவர்கள்ட்ட இல்லை. உலக நாடுகளை ஒத்து பார்க்கும் பொழுது மத்திய அரசு மாநில அரசினுடைய நடவடிக்கை கொரோனா தடுப்பில் மிகவும் மந்தமாக, இன்னும் சொல்வதாக இருந்தால் சமூக பரவலை அது அடையாததற்கான காரணம் அது மத்திய மாநில அரசுடைய நடவடிக்கை அல்ல, மாறாக அது இந்தியர்களுடைய ஜீன், அதற்கு இயல்பான ஒரு தோதுவான ஜீனாக இருக்கிறதுனால. இன்னொரு சுவாரஸ்யமான செய்தியையும் உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்கு, இந்தியர்களை பெரிய அளவில் பாதிக்காது. ஏன்னு கேட்டால் இவங்க அதை விட மோசமான சுகாதார சீர்கேட்டில் வாழ்ந்து தங்களுடைய இம்யூனிட்டி அவங்க வந்து கூட்டிக்கிட்டாங்க என்று சொல்லியிருக்கிறான். எனவே அதுதான் காரணம் வழியே அரசாங்கங்களை நம்பி இந்த கொரோனா தடுப்பில் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை என்பதை அவருடைய நடவடிக்கை தெளிவாக காட்டுதுன்னு நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் சொல்லும்போது வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. வந்து மாநில அரசு வந்து ஒருபடி பண்ணியிருக்காங்க, ஏன்னா 1000 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க, 40 டேஸுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, அரிசி கொடுத்துருக்காங்க, எண்ணெய் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, பருப்பு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஒரு அரசு வந்து இதுக்கு மேலே என்ன பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, 1.5 கோடி மக்கள் இருக்கிற இதில் வந்து ஒரு 1000 ரூபாய் ஒரு ஆளுக்கு ஒரு குடும்பத்தாருக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அதான் நான் மத்திய அரசையும் மாநில அரசையும் சேர்த்தே சொல்கிறேன். மத்திய அரசு 170,000 கோடி ரூபாயை நாங்கள் இதற்காக ஒதுக்குறோன்னு சொன்னாங்க. 1 ரூபாய் காசு கூட இன்னும் வந்து தமிழர்கள் ஒருவருக்கும் இன்னும் வந்து கிடைக்கல. மாநில அரசை பொறுத்தவரை முதல் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்ட பின்னால் ஒரு தொகுப்பு, ஒரு நிவாரண தொகுப்பு வந்து அறிவித்தார்கள். ஆனால் அந்த நிவாரண தொகுப்பு என்பது அது இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் சொல்கிற அந்த 1000 ரூபாய் வந்து இன்னும் வந்து யாருக்கும் வந்து முழுவதும் கிடைக்கல. இரண்டாவது, ரேஷன் கடை எடுத்துக்கிட்டால் அரிசியை தவிர வேறு எதுவுமே கிடைக்கல. நான் கேட்க விரும்புகிறது என்னன்னு கேட்டனா, ஒரு ஊரடங்கு உத்தரவை பின்பற்றும் பொழுது 7.5 கோடி மக்கள் வாழக்கூடிய தமிழ்நாட்டில் எல்லா விதமான, இன்னும் சொல்ல போனால் அண்டை மாநிலங்களை விட சுகாதார உள்ளாட்சி கட்டமைப்புகள் நல்ல முறையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இதை இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாகவே அவர்கள் வந்து பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் வெறும் அறிவிப்புகளோடு நின்று போச்சு. நான் சொல்கிறத நான் எதை உதாரணமாக வச்சு சொல்கிறேன்னா, 2-3 தினங்களுக்கு முன்பாக ஊடகங்களை சந்தித்த தமிழக முதலமைச்சர் முதல்வர் சொல்லி காட்டினாங்க, தமிழ்நாட்டில் பசியோடு யாருமே இல்லைன்னா.
ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்களது அந்த டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, எங்களது நிர்வாகிகளை தினமும் தொடர்பு கொண்டுட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து உணவு இல்லை, பசியோடு இருக்கிறோம், நாங்கள் சாலையில் இருக்கிறோம், எங்களுக்கு எந்த உணவும் அதிகாரிகளிடத்துல இருந்து அரசாங்கத்திலிருந்து வரலன்னு சொல்லக்கூடிய கால்கள் இன்றைக்கும் நமக்கு வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. எனவே இவர்கள் அறிவித்திருக்கிற அரிசியோ பருப்போ, இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தை எடுத்துக்கிறோம், நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தில் பனகுடி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கு இப்போ நான் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தேன். இன்றைக்கு வரைக்கும் எங்களை அரிசியை தவிர அங்கே வேற எதுவுமே வந்து கிடைக்கல. ரெண்டாவது, அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய்னு அறிவிச்சாங்க, அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களுக்கு இன்னும் முழுவதும் கிடைக்கல. இன்னொரு விஷயம் வந்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டும் 1000னு சொன்னால் இந்த தமிழ்நாட்டில் அந்த ஆதார் அட்டை கூட இல்லாமல், ரேஷன் அட்டை கூட இல்லாமல் பல லட்சம் பேர் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அவங்களெல்லாம் பற்றி கவலை கொள்ளாமல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்று சொல்வதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. நீங்கள் வேலூர், வாணியம்பாடி, ஆம்பூர் பகுதியில் எங்களுக்கு ஒரு கள நிலவரம் கிடச்சிது. அங்கே 80,000 தொழிலாளர்களுக்கு மார்ச் மாதம் 22ஆம் தேதியோடு அவங்களுக்கு எல்லா சேலரியும் வந்து அங்கே இருக்கிற தனியார் நிறுவனங்கள், தோல் நிறுவனங்கள் தான் நிறுத்திட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் அவர்களுக்கு வேறு எதுவும் கிடைக்கல. ரெண்டாவது, அந்த 1000 ரூபாய் வச்சு என்ன செய்ய முடியும்? ஒரு 1000 ரூபாய் இப்போ இருக்கிற விலைவாசி உயர்வு, முதல்வர் சொல்வது மாதிரி தக்காளி விலை குறைஞ்சிருக்கு, தக்காளி விலை குறைஞ்சிருக்கிறார். ஆனால் தக்காளியை வைத்து சமைப்பதற்கான இதர பொருட்களுடைய விலை, காய்கறியினுடைய விலைவாசி உயர்ந்திருக்கிறது தெரியுமா? பீன்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் அது வந்து விஷம் போல ஏறிக்கொண்டிருக்கிறது தெரியுமா? மொத்தத்தில் பார்த்தோம்னா அந்த 1000 ரூபாய் வச்சு ஒரு குடும்பம் அல்ல, ஒரு தனிநபர் கூட கழிக்க முடியாத அளவுக்கு விலைவாசி விஷம் போல ஏறியிருக்கு. பதுக்கல் நடைபெறுகிறது. ஏறத்தாழ நாங்கள் 1000க்கும் அதிகமானோருக்கு நாங்கள் வந்து உதவி செஞ்சிட்ருக்கோம், இந்த பகுதிகளில் உதவி செஞ்சிட்ருக்கோம். எங்களுடைய தொண்டர்கள், எங்களுடைய நிர்வாகிகள் சொல்வது பருப்புக்கு 60 ரூபாய் வந்து ஒரு கிலோவுக்கு வந்து கூடியிருக்கு. ஒரு மாதத்துக்கு நடுவில் 60 ரூபாய் கூடியிருக்கு, பதுக்கல் வியாபாரம் கூடியிருக்கு. இதெல்லாம் தடுப்பதற்கு எந்த நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்கலாம். அரசாங்கத்தை பொறுத்தவரை மீடியாவுக்கு முன்னால் இருந்து நாங்கள் கொரோனாவை நாங்கள் வந்து ஒழிப்பதற்கு நாங்கள் என்ன செய்தோங்கிறத வந்து மருத்துவ ரீதியில் அணுகிறாங்க. இதில் ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டேன். நான் முதல்வருடைய பேட்டியில் ஊடக நண்பர்கள் கேட்குறாங்க, நீங்கள் வந்து அனைத்து கட்சியை கூட்டி நீங்கள் ஆலோசனை கேட்டால் என்னென்னு கேட்டால் அவங்களாம் என்ன மருத்துவரா, அவரிடத்தில் ஆலோசனை கேட்குறதுன்னு கேட்குறாரு. நான் கேட்குறேன், நீங்கள்லாம் மருத்துவரா, உங்களுக்கு வந்து வழிகாட்டுகின்றாரு நரேந்திர மோடி மருத்துவரா? அப்போ மருத்துவர் மட்டும்தான் ஆலோசனை சொல்ல வேண்டும்னு சொன்னால் இந்த நாட்டில் கொரோனாவை பொறுத்தவரை அது மருத்துவ பிரச்சனை மட்டும் அல்ல, அது ஒரு சமூக பொருளாதார நோயாக இது வந்து மாறி போயிருக்கு. கொரோனா கூட தீர்ந்து விடலாம், ஆனால் இன்னும் ஒரு வருட காலத்திற்கு இந்தியாவினுடைய 50 கோடி மக்களுடைய வாழ்வாதாரம் ஒருவேளை சோத்துக்கு திண்டாடுகின்ற ஒரு நிலைக்கு செல்ல தள்ளப்படுமா படாதா? நான் சொல்லலை, இதை உலக வங்கியினுடைய தலைவர் சொல்லி காட்டியிருக்கிறான், இந்தியாவினுடைய எல்லா பொருளாதார அறிஞர்களும் சொல்லி காட்டுகிறேன். எனவே தமிழ்நாடு அரசு கொடுத்தது போதுமானதாக இல்லை, அது யானை பசிக்கு சோழ பொறி என்ற அளவிற்கு கொடுத்துருக்கிறாங்க. நாங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் அடுத்த தொகுப்பு அறிவிக்கிறதுக்கு முன்னால் தயவுசெய்து ஏற்கனவே நீங்கள் வாக்களித்ததை அந்த மக்களை கொண்டு போய் சேர்த்துருங்க. இல்லை என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு உள்நாட்டு பிரச்சனையாக உணவுக்காக வேண்டி தன்னுடைய சகோதரன் தன்னுடைய சகோதரனை அடித்து கொள்ளுகின்ற நிலைக்கு வந்துவிடுமோ என்கின்ற அச்சம் வருகின்றது. எனவே முதல்வர் கொரோனாவை ஒரு நோயாக பார்க்காமல் அதனை ஒரு சமூக, ஒரு வாழ்வாதார பொருளாதார பிரச்சனையாக பார்த்து அதனை அணுக வேண்டும். யார் யாரிடத்திலெல்லாம் அதற்கான ஆலோசனைகள் கிடைக்குமோ, கேரளாவை போல ஒரு ஒருங்கிணைந்த திட்டம் வந்தால், இன்றைக்கு கேரளா தான் அதிகம் பாதிக்கப்பட்ட மாநிலம், அன்னைக்கு அது வந்து அதிலிருந்து மீண்டு இருக்கின்றது, ஆனால் தமிழ்நாடு மீண்டும் மீண்டும் சென்று கொண்டிருக்கின்றது. எனவே சமூக பரவலை அடையவில்லை என்பது நமக்கு திருப்தி அளித்தாலும் கூட அதனையும் தாண்டி ஒரு சமூக சிக்கலாக இது மாறி போயிருக்கு. அதனை தடுக்க வேண்டிய கடமை தமிழகத்திற்கு இருக்குது. அது வெறும் 1000 ரூபாயும் பருப்பும் அரிசியினால் மட்டும் அது தீராது, அதனையும் தாண்டி இந்த மக்களுக்கு ஆறுதலாக அவர்களுடைய வாழ்வாதாரத்தோடு அவர்களது உள்ளத்தோடு இணைந்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. தனித்திருங்கள் தனித்திருங்கள் என்று சொல்லி அரசியல்வாதிகள் மக்களிடத்திலிருந்து தனித்திருக்கிறாங்க. தனித்திருப்பது என்பது கொரோனாவிடத்திலிருந்துதான வழிய மக்களிடத்தில் அல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் கேரளாவை பற்றி சொன்னீங்க, கேரளாவோட மக்கள் தொகை 3-3.5 கோடி தான், நம்மளோட மக்கள் தொகை 7.5 கோடி. ஸோ நம்ம ஒரு 3-3 கோடியை வந்து, அதாவது நம்ம பொதுவாகவே வந்து சிங்கப்பூர் வந்து எல்லாம் பெருசாக சொல்லுவாங்க, சிங்கப்பூர் வந்து ஒரு சின்ன குட்டி நாடு. ஸோ நம்மளை மாதிரி ஒரு பெரிய நாடு வந்து அந்த நோயை எதிர்கொள்ளும் போது நிறைய சிக்கல்கள் இருக்கும். அதே மாதிரி தான் கேரளா ஒரு சின்ன ஒரு மாநிலம், தமிழ்நாடுங்கிறது ஒரு 7.5 கோடி ஜனத்தொகை உள்ள மாநிலம். அப்படிங்கும்போது இங்கே தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை முறைகள் வந்து அதை வந்து போதுமானதாக இருக்கா? அதில் எதுவும் ஃப்ளாஸ் இருக்கா உங்களோட பார்வையில்? அதில் எதுவும் தேக்கங்கள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் தமிழ்நாடு, இங்கே கேரளாவை நீங்கள் வந்து சொன்னீங்க, கேரளா நம்மை விட பாதியான மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம் தான். ஆனாலும் கூட
நம்மை விட சுகாதார கட்டமைப்பு குறைவாக இருந்த மாநிலம், நம்மை விட பொது விநியோக திட்டம் குறைவாக இருந்த மாநிலம், நம்மை விட விழிப்புணர்வு குறைவாக இருந்த மாநிலம். நம்ம எல்லாத்திலுமே தமிழ்நாடு முன்னேறி தான் இருக்கும். அப்ப இத்தனை வளங்களை கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற 7.5 கோடி மக்களுக்கு செய்ய முடியாதுன்னு சொன்னா நம்ம அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒருவேளை மக்கள் வந்து இப்படி எடுத்துக்கலாம், மக்கள் வந்து அங்க செல்ஃப் டிசிப்ளின் வந்து ரொம்ப கரெக்டா இருக்காங்களா? ஏன்னா வந்து ஒரு ஒரு இப்போ வந்து தலைவர் போடுற ஆணையை வந்து அதை பின்பற்ற மக்கள் வந்து அந்த செல்ஃப் டிசிப்ளினோட தேவைக்கு ஏத்த மாதிரி வெளியே வந்து கரெக்டா இருக்காங்கன்னு எடுத்துக்க முடியுமா? அது மக்கள் மட்டும் செல்ஃப் டிசிப்ளின் டிசிப்ளினா இல்லை, அங்கே இருக்கிற முதலமைச்சர் முதல் கொண்டு அமைச்சர் பெருமக்கள் முதல் கொண்டு எல்லோரும் மக்களில் ஒருவராக இருக்கிறாங்க. இவர்கள் மக்களில் இருந்து அவர்கள் அந்நியப்படவில்லை. கேரளா வந்து இந்த கொரோனாவில் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை நமக்கு வந்து கற்பித்து தந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் முதல்வர் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மக்களை வந்து அவர் வந்து சந்திக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய நடவடிக்கையை ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஒரு வெளிப்படைத்தன்மையோடு வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி வந்து இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. மொத்தத்தில் மக்களுடைய ஒத்துழைப்பை, ஏன் அவர்கள் எதிராக நிற்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய ஒத்துழைப்பையும் கூட பெற்றுக்கொண்டு வந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு, இந்த ஒன்றரை மாத காலத்தில் எத்தனை சர்க்கிள்களான முடிவை எடப்பாடியினுடைய அரசு எடுத்திருக்குது? நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் தமிழக அரசு கொடுத்துருக்கிற 1000 ரூபாயும் பருப்பும் அரிசியும் மட்டும்தான் போய் உணவு உண்ணணும்னு சொன்னான்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாதி பேர் பசியால் இறந்து போயிருப்பார்கள். மாறாக தன்னார்வ தொண்டர்கள், எங்களைப் போல எஸ்டிபி கட்சியைப் போல தமிழகம் முழுவதும் பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தாங்களாக முன்வந்து கொடுத்த உணவின் காரணமாகத்தான் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் பசியினால் சாகின்ற நிலையிலிருந்து இன்னைக்கு வந்து தடுக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அது தமிழக அரசு மத்திய அரசினால் காரணம் இல்லை. மத்திய அரசால் கைதட்ட சொல்ல முடியும், மத்திய அரசால் விளக்கேற்ற சொல்ல முடியும், ஆனால் மக்களுடைய வாழ்வில் ஒளியேற்றுவதற்கு தன்னார்வ நிறுவனங்களையோ தன்னார்வ கட்சிகளையோ தவிர வேறு யாரும் இல்லை. எனவே தமிழ்நாட்டு அரசை பொறுத்தவரை அவர்கள் அறிவிப்புகளாக மட்டும்தான். இன்னொன்று, தமிழ்நாடு அரசு பாடம் கற்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மருத்துவத்துறையில் அதாவது கொரோனாவை ஒரு மருத்துவ பார்வையாக பார்க்கின்றார். அதிலேயாவது வந்து கேரளாவிட முந்தி வாங்கியிருக்கணும் இல்லை? இப்போ பிளாஸ்மா சிகிச்சை என்கின்ற ஒரு சிகிச்சை வந்து இன்றைக்கி எல்லாரும் சொல்கிறாங்க. யார் வந்து இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டார்களோ அவருடைய உடலில் இருந்து 2வது வாரத்தில் எடுக்கப்படுகின்ற பிளாஸ்மா செல்லை பாதிக்கப்படக்கூடியவருக்கு ஏற்றினால் அவர் குணமடைவார் என்கின்ற ஒரு ஒரு அறிவியல் ரீதியிலான ஒரு ஒரு பரிசோதனை முறையை சொல்றாங்க. நம்மை விட சுகாதாரத்துறையில் பின்தங்கி இருக்கிற கேரளா ஐசிஎம்ஆர்ல இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச்ல ஃபர்ஸ்ட் போய் அனுமதி வாங்கிட்டாங்க. தமிழ்நாடு அதுக்கு பின்னால்தான் வாங்கியிருக்கோம், அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ரேபிட் டெஸ்ட்டை ஏன் வந்து தமிழ்நாடு இன்னும் சீனாவை எதிர்நோக்கி காத்திருக்கணும்? ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவ உற்பத்தி நிறுவனங்களால் செய்ய முடியாதா? இப்போ நாங்கள் வந்து ரேபிட் டெஸ்ட் கிட்டே வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் உருவாக்க போகிறோம்னு இப்போ சொல்லியிருக்கிற முதல்வர் ஏன் அதை விரைந்து செய்யலை? குறைந்தபட்சம் தமிழ்நாட்டு மக்கள் 7.5 கோடி தமிழர்களுடைய உயிரோடு விளையாடுகின்ற மத்திய அரசுக்கு எதிராகவாவது சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? நாம ஆர்டர் செஞ்சிருக்கிற 4.5 லட்சம் ரேபிட் கிட்ஸை மத்திய அரசு வாங்கி நமக்கு பிச்சு தருன்னு சொன்னால் மத்திய அரசு இடத்துல தன்னுடைய அத்தனை தன்மானத்தையும் இழந்துட்டு தமிழ்நாடு தனக்கென்று ஒரு தன்னம்பிக்கையோடு அது வந்து பயணிக்க வேண்டியிருக்கு. இந்த கொரோனா ஒழிப்பில் தமிழக அரசும் அசால்ட்டாக தான் இருந்திருக்குன்னு சொல்ல முடியும். அவர்கள் போதுமான தீவிர நடவடிக்கை எடுக்கலை. ஏன்னு கேட்டேன்னா, இந்த நோய் வந்து சமூக பரவலை அடையாததுக்கான காரணம் என்னன்னு கேட்டேன்னா, மருத்துவத்துறையில் கேட்கின்ற மருத்துவ அறிஞர்கள் சொல்கிறாங்க இது ஒரு சிங்கிள் சோர்ஸ். இந்த மொத்த சோர்ஸுமே இங்கிருந்து ஒரே ஒரு இடத்துக்கு, ஒரு மாநாட்டிற்கு போனாங்க, அங்கிருந்து வந்து பரவியதுன்னு சொல்லி அதிகாரிகள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனவே சோர்ஸ் என்பது பல சோர்ஸ்கள் இல்லை, ஒரு சோர்ஸ்லேருந்து வந்தது மட்டும்தான் நம்ம இன்னைக்கு கட்டுப்பாட்டு இருக்கிறோம். அந்த காண்டாக்ட் ஒரு சிங்கிள் காண்டாக்ட் தான். எனவே இந்த சிங்கிள் காண்டாக்டை மட்டும் போய் நம்ம மருத்துவ பரிசோதனை செய்துட்டா போதுமானது அல்ல, இன்னும் வேற இது வந்து ஒரு மல்டிபிள் காண்டாக்டாக மாறிடக்கூடாதுன்னா விரைந்து பரிசோதனை செஞ்சுருக்கணும். இப்போ தான் நீங்கள் 10,000 கிராஸ் பண்ணியிருக்கிறேன், எவ்வளவு நாளாச்சு? ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியோடு ஐசிஎம்ஆருடைய இலக்கு 2.5 லட்சம் பரிசோதனை தமிழ்நாட்டில் நடத்திருக்கணும் கிடைச்சிருக்கும். இன்னைக்கு வரைக்கும் 10,000 கூட தொட முடியும். எனவே ரேபிட் கிட்டே வந்து 24,000 கிட்டு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு 59 கிட்டு தான் வந்திருக்கு. நேற்று மேலப்பாளையத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தூங்கி வச்சிருக்கேன், வெறும் 59 கிட்டே வச்சு என்ன பண்ண முடியும்? தமிழ்நாட்டில் 228 ரெட் ஜோன்ஸ் வந்து வச்சிருக்கிறாங்க. இதில் இன்னொரு பார்வை, நம்ம வந்து சைனாவில் 600 ரூபா ஒரு கிட்ட அதை கொடுத்து மத்திய அரசு வாங்கி அதை வாங்க வேண்டிய சூழ்நிலை நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்கு. பட் இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலம், ஒரு மாநிலம் வந்து கொரியாவில் வந்து 340 ரூபாய்க்கு அதே கிட்ட வாங்குறாங்க. ஏன் வந்து சைனாவில் நம்ம நாடி நிற்கிறோம், ஏன் கொரியாவில் வாங்க மாட்டேங்கிறோம் சார்? இல்லை, அது அதாவது இதில் வந்து தமிழக அரசு வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும். இப்போ எவ்வளவுக்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோங்கிறத நான் கேட்குறேன். இந்த கொரோனா விஷயமா வார்த்தைக்கு வார்த்தை முதல்வர் வந்து பதில் சொல்லக்கூடியவர், ஏன் தமிழ்நாடு மருத்துவக் கழகத்தில் வந்து இந்த பதிலை வந்து சொல்ல சொல்கிறார் நாங்கள் 600 ரூபாய்க்கு வாங்கணுங்கிறது? தொடர்ந்து எதிர்கட்சிகள் எல்லோரும் நாங்கள் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம், மருத்துவ எமர்ஜென்சி, இது ஒரு மருத்துவ எமர்ஜென்சியில் எதை விரைந்து செய்யணுமோ அதை விரைந்து வந்து செய்யணும். இதே மாதிரி ஒரு கேள்வி கேரளாவில் இல்லையே, இதே மாதிரியான ஒரு கேள்வி டெல்லியில் இல்லையே, நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்க, ஏன் வந்து அதில் வந்து இவ்வளவு விலை அதிகமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க கேள்வி வந்து இல்லையே.
அப்போ தமிழ்நாடு மக்களுடைய ஒரு ஒரு விருப்பத்தை பெற்றதாக இவருடைய நடவடிக்கை வியாபார ஒப்பந்தங்கள் என்பது இருக்கணும். அதில் வந்து ஏதோ சில மர்மங்கள் இருக்கிறதா தான் நமக்கு வந்து தெரியுது. எனவே தமிழகத்தினுடைய முதல்வர் தான் இதை வந்து தெளிவுபடுத்தணும். இதை விட சீப்பாக கிடைக்கிற சில மாநில சில நாடுகள் இருக்கு. இதை விட சீப்பாக நம்மளால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் தமிழ்நாட்டில். அதற்கான எல்லா வாய்ப்புகளும் தமிழ்நாட்டில் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு சைனால தான் வாங்குவேன்னு சொல்றதும் சைனாவை நம்பி இங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய உயிரை வந்து அடகு வைப்பதும் அதை மத்திய அரசு வாங்கி ஒவ்வொருவருக்கும் பிரித்து கொடுப்பதும் என்பது எந்த வகையிலும் சரியான நடவடிக்கை அல்ல. தமிழக அரசுக்குன்னு ஒரு பாலிசி இருக்கணும். தமிழக அரசு என்பது எப்படி இந்த எமர்ஜென்சியை வந்து எதிர்கொள்ளணுங்கிற ஒரு பார்வை இருக்கணும். இன்றைக்கும் அது சுகாதாரத்துறை செயலாளருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் தமிழகத்துடைய முதல்வருக்கும் நடுவிலான ஒரு பிரச்சனையாக மட்டும்தான் பார்க்கப்படுது. வழியே அது 7.5 கோடி தமிழர்களுடைய பிரச்சனையாக பார்க்கப்படலாம். அங்கேயே வந்து ஒரு குளறுபடி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா சுகாதாரத்துறை அமைச்சர் சுகாதாரத்துறை செயலாளர் அப்புறம் முதலமைச்சருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. நான் ஒரு ஒரு விவரத்தோட சொல்லணும்னு நினைச்சேன்னா தமிழ்நாட்டில் இப்போ மொத்த நிர்வாகம் எதை நோக்கி இயங்குது அப்படின்னு கேட்டோம்னா கொரோனாவை நோக்கி. வேற எதையுமே பார்க்கல. காவல் நிலையங்கள் கூட எந்த வழக்கையும் எடுக்கல. எல்லாரும் கொரோனா தடுப்புல வந்து இருக்கிறோம். இவ்வளவு முழு நிர்வாகமும் இயங்குகின்ற அத்தனை ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் ஐஏ அத்தனை அதிகாரிகள் அத்தனை அமைச்சர் பெருமக்கள் இருந்தும் கூட தமிழ்நாட்டில் கொரோனாவில் முத முதல்ல யார் வந்து பாதிக்கப்பட்டார் அது எவர் எப்பொழுது பாதிக்கப்பட்டார் என்ற விவரத்தை கூட சொல்ல முடியலையே. அவர்கள் சுகாதாரத்துறை செயலாளர் சொல்லுகின்ற ஒவ்வொரு நாளும் சொல்லுகின்ற புள்ளி விவரங்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலையே. நம்மளால் அதை ஜீரணிக்க முடியலையே. இப்படி எந்த மாநிலங்கள்லையும் கேள்வி எழும்பியதாக நமக்கு வந்து தெரியலையே. அப்போ பார்க்கும் பொழுது இது ஒரு நிர்வாகத்தினுடைய வீழ்ச்சி. இந்த நிர்வாக வீழ்ச்சி என்பது தங்களுக்கு நடுவில் இருக்கின்ற யார் பெரியவர் என்கின்ற செயல்பாட்டின் காரணமாக இந்த வீழ்ச்சியோ என்று நினைக்க தோன்கின்றது. தமிழ்நாடு அல்லது ஒட்டுமொத்த உலகமே கொரோனாவை எதிர்த்து கொண்டிருக்கும் பொழுது தயவு செய்து இது போன்ற பிரச்சனைகள்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு மக்களுக்கு இப்பொழுதாவது செய்வதற்கு நீங்கள் பாருங்கள். நான் முதலமைச்சர்கிட்ட திரும்ப திரும்ப சொல்கிறது இந்த ரேஸில் முதலமைச்சர் ஒன்று அவர் வந்து மாஸ்டர் கிடையாது, அவர் ஒரு மாணவர் தான். அவர் இதில் வந்து அவர் எப்படி ஷைன் பண்ண போகிறாரோ அதை பொறுத்து தான் எதிர்காலம் அவருக்கு வந்து இருக்க போகுது. எனவே இதில் எப்படி வந்து எல்லாரையும் ஒருங்கிணைத்து கொண்டு தமிழ்நாட்டை முந்தைய முதல்வர்கள் எவ்வாறு எல்லோரையும் ஒருங்கிணைத்தார்களோ அது மாதிரி ஒருங்கிணைக்க வேண்டிய தேவையும் அவசியம் இருக்குது. தயவுசெய்து உங்களுக்கு இருக்கிற எல்லா ஈகோ கிளாஷஸையும் விட்டுட்டு மக்களை பாருங்கள். மக்கள் ஒவ்வொரு நாளும் பசியாலும் கொரோனாவினாலும் இன்றைக்கு வீழ்ந்து கொண்டிருக்கின்றார். எனவே அதை நோக்கி திரும்புங்கள் என்பது தான் வந்து தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை. நம்ம தப்லீக் அங்கே போயிட்டு வந்த எல்லாருக்கும் மேக்சிமம் மெம்பர்ஸுக்கு வந்து அந்த தொற்று இருக்கிறது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் வந்து தப்லீக்கில் போயிட்டு வந்து இதை வந்து ஒரு கொரோனா ஜிகாத்தா பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது. இடையில இப்போ தான் அது இதாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட மதம் மட்டும்தான் அதுக்கு காரணமா, தப்லீக் மட்டும்தான் அதுக்கு காரணமா, இல்லை தப்லீக்கில் வந்து ஏதாவது லேக் ஏதாவது ஒரு அதை தொய்வு அடைஞ்சு இது வந்து நம்ம உங்கள் நமக்கு தெரியாமலே இது வந்து தப்லீக்கில் வந்து ஜாயின் ஆகிருக்கா, எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இந்த கொரோனா ஜிகாத் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்துறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் இது வந்து முதல்ல சொன்ன மாதிரி வந்து இது வந்து தப்லீக்கில் இருந்து மட்டுமே பெரும்பாலானவர்கள் பாதிக்கப்படலை. கடந்த 12ஆம் தேதி வரைக்கும் உள்ள எனக்கு விவரம் தெரியும். அதுக்கு பின்னால் உள்ள விவரத்தில் எனக்கு கிளாரிட்டி இல்லை. 12ஆம் தேதி வரைக்கும் உள்ள விவரம் என்னன்னு சொல்லி கேட்டேன்னா இந்தியாவில் பாதிக்கப்பட்டவர்களில் 480 பேர் மட்டும்தான் தப்லீக்கில் வந்து பாதிக்கப்பட்டோம். இன்னும் சொல்லப்போனால் குஜராத்தில் இறந்து போனவர்களில் ஒருவர் கூட வந்து தப்லீக் மாநாட்டிற்கு சென்றவர்கள் இல்லை. நேற்றைக்கு முந்தைய தினம் 180 பேர் வந்து குஜராத்தில், 120 பேர் ஒரே நாளில் குஜராத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க யாருமே வந்து தப்லீக் சென்றவர்கள் அல்ல. மாறாக தமிழ்நாட்டுக்கு சென்று தமிழ்நாட்டிலிருந்து தப்லீக் மாநாட்டிற்கு போனவர்களில் தான் அதிகம் பேருக்கான அந்த சிங்கிள் காண்டாக்டில் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு அரசு வந்து இன்னும் கூட அதில் ஒரு போதுமான கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிறதான் எங்களுடைய ஒரு அரசு தெளிவுபடுத்தலை. என்ன முறையில் இது நடக்குது, ஏன் இது வந்து நடந்தது என்பதை அப்பொழுதே அது தெளிவுபடுத்தலை. இப்போ அது கடந்து வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி படாமல் வந்து நகர்ந்துட்டுருக்கோம். மொத்தத்தில் வந்து ஒரு நம்ம சமூக ஊடகங்களை எழுதுகிற மாதிரி உலகம் முழுவதும் வந்து கொரோனாவை வந்து நோயாக பார்த்தாங்க, தமிழ்நாட்டில் மட்டும்தான் அல்லது இந்தியாவில் மட்டும்தான் அதை பாயாக பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து பொருத்தமான ஒன்றாகத்தான் தெரிகிறது. இந்த அளவிற்கு வந்து ஒரு மனிதனுடைய மனசாட்சி இந்த அளவுக்கு வந்து ஒரு கழிவிறக்கம் இல்லாமல் வந்து போனதுன்னு நினைக்கிறத வந்து நம்மளால் சாதாரணமாக இதை ஏற்றுக்கொள்ள முடியலை. இன்றைக்கு சாதாரணமாக இந்து முன்னணியால் துவங்கி வைக்கப்பட்ட இந்த பிரச்சாரம் அது அப்பொழுதே முதல்வர் தமிழக முதல்வர் அதை கண்டிக்காதது தான். தமிழகத்துடைய தமிழக அரசும் தமிழக முதல்வரும் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும்னு நான் அடித்து தான் வந்து என்னால் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டேன்னா முதல் முதலாக தமிழக அரசிடமிருந்து வரக்கூடிய ஒரு பெயர் இல்லாத ஒரு அறிக்கை தான், தப்லீக் மாநாட்டிற்கு சென்றவர்கள் தான் இதற்கான காரணம்ங்கிற அறிக்கையிலிருந்து தான் வந்து இது வந்து வலுப்பெற தொடங்கி அதற்கு பின்னால் ஒவ்வொரு நாளும்
சுகாதாரத்துறை செயலாளர் அவர்களுடைய தினம் தினம் அறிக்கை அது சிங்கிள் கான்டாக்ட் சொல்லி அவர் பின்னால மாத்திக்கிட்டாங்க. முதல்ல தபிலீக் மாநாட்டிற்கு சென்று வந்தவர்கள் சொன்னாங்க. சுகாதாரத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் அப்படி அவர் வந்து சொல்லல, அவர் வந்து சிங்கிள் கான்டாக்ட்ங்கிறதுல கொண்டு போயிட்டு இருந்தார். எனவே வந்து ஒரு பதற்றமான காலகட்டத்தில் ஒரு பதற்றமான சூழல்ல எந்த வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்துகின்றோம் என்பது ரொம்ப மிக முக்கியமானது. உலகத்தில் எங்கும் எந்த நாடுகளிலும் பாதிக்கப்படல, அதனால்தான் இந்தியாவில் மட்டும்தான் இது வந்து ஒரு மதம் சார்ந்து வந்து பார்க்கப்பட்டது. தமிழ்நாட்டுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் கூட எதிர்த்து அறிக்கை கொடுத்திருந்தாரு, இந்தியாவுடைய பிஜேபியினுடைய தலைவர் அறிக்கை கொடுத்திருந்தாரு, அதே போல உலக சுகாதார நிறுவனத்தினுடைய தலைவர் கூட தயவு செய்து இதை வந்து மதமாக பார்க்காதீர்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்தியாவில் இதனை ஒரு மதமாக பார்த்த பார்வை உலக அளவில் ஒரு சர்வதேச அளவிலான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி, எனவே வந்து ஒரு நோயாக நோயை நோயாக பார்க்காமல் அதை ஒரு மதமாக பார்த்தது என்பது எந்த வகையிலும் அடிப்படை ஆதாரமற்றது. இதை வந்து ஒரு ஜிஹாதுன்னு சொன்னது அதோட கடைந்தெடுத்த முட்டாள்தனம்னு நம்மளால வந்து சொல்லணும். நான் கேட்பது என்னன்னு கேட்டேன்னா, நீங்க லவ் ஜிஹாதுன்னு சொன்னீங்க, லவ்வும் இல்லை ஜிஹாதும் இல்லைன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டு போச்சு. அதே மாதிரி இது வந்து எந்த வகையிலும் ஜிஹாதாக ஆக முடியாது. நான் கேட்கறது என்னன்னா, இந்த ஜிஹாதை ஒருவர் வந்து கொரோனாவை பரப்புவதற்காக வந்தாருன்னு சொன்னா முத முதல்ல யாரை வந்து அது யாரிடத்துல அது பரவும்? தன்னுடைய சொந்த வீட்டில் உள்ள தன்னுடைய மனைவி இடத்துல தன்னுடைய மக்கள் இடத்துல. இப்படி செய்வதற்கு எந்த மனிதனும் துணிவானா? அப்படி ஒரு நோய் இருக்குன்னே தெரியல. ஏன்னு கேட்டனா, டெல்லி மாநாட்டுக்கு சென்று அங்குதான் வந்ததாக வைத்துக் கொள்வோம், ஒரு பேரு கூட வச்சுக்கிறோம், ஆனாலும் கூட அதுவரைக்கும் மத்திய அரசு விழித்துக் கொள்ளவில்லை, அந்த மாநாட்டுக்கு தடை செய்யவில்லை. அங்கே போயிட்டு வந்தவங்க ஏறத்தாழ 5 நாள் கழித்து தான் அங்கே வந்து சேர்ந்திருக்கிறாங்க. அது வரைக்கும் கூட அவங்கள முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு தடுக்கலை. ஏன் கேட்குறேன், இந்தியாவினுடைய மத்திய அமைச்சகத்தின் கீழே தானே வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் இருக்குது. வெளிநாடுகளிலிருந்து வந்திருந்து பல நாடுகளிலிருந்து வந்தவங்க என்ன கள்ள தோணி மூலமாக வந்துட்டாங்க, எல்லாரும் ஃப்ளைட்டில் தான் வர்றாங்க. வாசல்லே அங்கேயே வச்சு ஸ்கிரீனிங் பண்ணி முடிச்சிருக்க முடியுமா? முடியாதா? தமிழ்நாட்டில் 2.5 லட்சம் பேரை நாங்கள் வந்து ஸ்கிரீனிங் பண்ணோம்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அறிக்கை தர்றாங்க. டெல்லியிலிருந்து எல்லோரும் ஃப்ளைட்டில் தான் வந்து இறங்குறாங்க. இவங்களால தடுத்துருக்க முடியுமா? முடியாதா? எனவே தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற மாதிரி மத்திய அரசும் மாநில அரசும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இப்பொழுது அவர்களுக்கு தாங்கள் செய்யவேலாத இந்த தங்களால் முடியாத ஒரு விஷயத்திற்கு பழி போடுவதற்கு தபிலீக்க சுட்டி காட்டுறாங்க. எந்த வகையிலும் நியாயமற்றது, மனசாட்சியற்றது. நான் எதற்காக இதை சொல்ல வரேன்னு சொல்லி கேட்டேன்னா, கருணையோடு பார்க்க வேண்டியவர்களை கூட நாம் மதமாக பார்க்கின்ற போக்கு இன்னைக்கு வந்து போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு மருத்துவர், சென்னையில் நேற்று இறந்து போன அந்த நரம்பியல் மருத்துவர், அவ்வளவு அற்புதமான ஒரு மனிதாபிமானி, ஒரு மருத்துவர் என்று கூட பார்க்காமல் அவரை இறக்கும் பொழுது அவரை அடக்க விடாமல் தடுப்பதும், அந்த ஆம்புலன்ஸ் மீது வந்து கல்வீசி கலகம் செய்வதும் என்ன வகையில் நியாயம்? ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பியூர் என்ற ஊரில் அத்தனை மக்களும் நம்பி வாழ்ந்த மக்கள், அந்த ஊரை சார்ந்த 20 வயதான போலியோ அட்டாக்கான ஒரு முஸ்லீம் இளைஞர், அவர் ஏற்கனவே மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பதாக கூட சொல்லப்படுகின்றது. அவர் சாதாரணமாக இறந்து போகிறார், உடல்நல குறைவால் இறந்து போகிறார். அவர் அடக்கம் பண்ணுறதுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்து அவர் தன்னுடைய சொந்த ஊரில் அல்லாத இன்னொரு ஊரில் கொண்டு அடக்கம் பண்ணுறாங்க. பழனியில் குணமாகி வந்த ஒருவர் தன்னுடைய வீட்டிற்கு செல்ல முடியாமல் அங்கே இருக்கிற இந்து முன்னணி அமைப்புகள் அவரை வந்து தடுக்குது. அதிகாரிகள் வந்து திரும்ப அவர்கள் வீட்டில் வந்து விட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், கொரோனாவிற்கு கூட மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு விடலாம், ஆனால் இந்த மதவாத நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவே முடியாது. எனவே மதங்களாய் மக்களை பிளவுபடுத்துகின்ற இந்த நடவடிக்கை நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டும். நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறாங்க, வந்து பல தடவை சொல்லியிருக்காங்க, அந்த ஜிஎஸ்டியில் வந்து தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய ரூபாயை வந்து கோடிக்கணக்கில் இருக்குது, அந்த இதை திருப்பி கொடுத்தா கூட அதை நிவாரணத்துக்கு நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி நிறைய தடவை சொல்லிட்டே வராங்க தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்கள். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ இது ஒரு போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும், இந்த நேரத்துலையாவது அந்த மத்திய அரசு அந்த ஃபண்டை ரிலீவ் பண்ணாமல் இருக்காங்க, இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு உங்களோட கருத்து என்ன? நீங்கள் வந்து இதை வந்து இந்த டயத்தில் ரிலீஸ் பண்ணணும்னு நீங்கள் வலியுறுத்துறீங்களா, என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இந்த டயத்தில் இல்லை, இது எப்பொழுதுமே வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு எப்பொழுதும் ஒரு ஓர வஞ்சகம் செய்கின்ற நடவடிக்கையை தான் வந்து மத்திய அரசு செய்து. நாங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த விவாதம் வரும்பொழுதெல்லாம் நாங்கள் அழுத்தம் திருத்தமாக தமிழக முதல்வருக்கு சொல்கிறது, நீங்கள் வந்து பாரதிய ஜனதாவுடைய உதவியோடு நீங்கள் இந்த ஆட்சிக்கு வரலை, நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய உதவியோடு அவருடைய வாக்குகளை பெற்று வந்திருக்கிறீங்க. எனவே 7.5 கோடி தமிழர்களுடைய தன்மானத்திற்கு அவருடைய உதவியோடு வந்த நீங்கள் தயவுசெய்து அதற்கு எதிராக நீங்கள் அந்த உணர்வுக்காகவும் நீங்கள் வந்து போராடுங்கன்னு சொல்கிறோம். இவர்கள் வந்து போராடலை. மத்திய அரசை பொறுத்தவரை ஒரு ஈவிறக்கமற்ற ஒரு அரசு. இன்றைக்கும் கூட 7000 கோடி ரூபாயை தரணும், ஆனால் இது வரைக்கும் தரலை. அது யாருக்கெல்லாம் தரலைன்னு சொல்லி கேட்டேன்னா, கேட்காமலே மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு கொடுப்பாங்க, கேட்காமலே நம்மை விட பாதிப்பு குறைஞ்ச மாநிலத்திற்கு அதிகமான 1000 கோடி ரூபாய் ஒதுக்குவாங்க. ஆனால் நம்ம போய் ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் கெஞ்சி கொண்டு நிற்கணும். இன்றைக்கு வரைக்கும் 583 கோடி ரூபாய் தான் ஒதுக்கியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு முதல்வர் கேட்டதே ரொம்ப குறைவு, 3000 தாங்க 4000 தாங்கன்னு கேட்டது, ஆனால் நிச்சயமாக 20,000 கோடி ரூபாய்க்கு வரும்.
தமிழ்நாட்டில் 1000 கடந்துட்டோம். அதனால 1000 உள்ள நிக்கக்கூடிய கேரளாவில் 20,000 கோடி ரூபாய் அந்த அவங்களுடைய முதல்வர் வந்து ஒதுக்கி இருக்கிறார். அப்போ காரணம் என்னன்னு சொல்லி கேட்டால் இது ஒரு சமூக பொருளாதார நோயாக இது மாறி போயிருக்கின்றது என்பதை உணர்ந்தவர் கேரளாவுடைய முதல்வர். அங்கிருந்து சரிபாதி கூடுதலாக இருக்கக்கூடிய மாநிலம் அங்கே 3.5 கோடினா அங்கே 7.5 கோடி. அப்போ நம்ம ஏறத்தாழ 40,000 கோடி ரூபாய் நம்ம ஒதுக்கினாதான் இந்த நாட்டு மக்களை நம்மளால் காப்பாற்றிருக்க முடியும். ஆனால் தமிழக முதல்வர் இன்னைக்கு வரைக்கும் அவரிடத்தில் கெஞ்சி கொண்டிருக்கின்றார். மத்திய அரசு ஈவிரக்கமற்ற முறையில் அதை வந்து இன்னைக்கு தரமாட்டேன்னு சொல்லு. கேரள அரசு மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுவதாக தீர்மானித்திருக்கிறது. இப்போவாவது தமிழ்நாடு அரசு கொஞ்சம் முழிக்கணும். தர வேண்டிய பங்கு தொகை தான், கூடுதலாக கேட்கல. தர வேண்டிய தொகையை தந்தால் இந்த மக்களுக்காக செலவழிக்க போகிறோம். இதை கொண்டு போய் வந்து வேறு யாருடைய வீட்டிலையும் கொண்டு பதுக்க போகிறதில்ல. எனவே தர வேண்டிய தொகையை அழுத்தம் திருத்தமாக கேட்க வேண்டிய கடமை அவளுக்கு இருக்குது. தமிழ்நாட்டு அரசு எப்பொழுதும் ஏமாந்து கொண்டே நிற்கின்ற நிலைக்கு தயவுசெய்து செல்ல வேண்டாம். மத்திய அரசும் தொடர்ந்து நம்ம ஏமாத்திட்டே இருப்போம், இவர்களை எப்பொழுதும் ஒதுக்கி வைத்துட்டே இருப்போம், ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துவோம்னு நினைச்சாங்கன்னா அது வந்து நடக்காதுங்கிறத இந்த கொரோனாவிற்கு பின்னால் தமிழகம் ஒரு புதிய ஒரு எழுச்சியை வந்து பெறப்போகிறது. அப்பொழுது மத்திய அரசுக்கு அது புரியும். இப்போ ரேபிட் கிட் டெஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே வந்து ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே தமிழக அரசு வந்து மத்திய அரசை பார்த்துட்டு தான் செய்யணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்களா? எதா இருந்தாலும் ஏன் அதுக்கு அப்படி இருக்கிறாங்க? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் ஓட்டு வாங்கி தான் இந்த ஆட்சி வந்திருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பிரதமரை முகத்தை பார்த்து நம்ம செய்யணும் மண்டையாட்டோம் அப்படிங்கிற நிலமை இருந்ததுன்னா மறுபடியும் எப்படி வந்து இந்த மக்கள் வந்து உங்களை நம்பி ஓட்டு போடுவாங்க? என்ன மாதிரியான அரசியல் வந்து அவங்க முன்னெடுத்துட்டு போகிறாங்க? அதான் இது இதுக்கு தமிழக அரசினுடைய அரசியலுக்கு ஒரு அளவுகளே இல்லை. அவர்கள் இதைத்தான் செய்கின்றார்கள் என்பது இல்லை. அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய எஜமானரிடத்திலிருந்து என்ன சிக்னல் வருதோ அதற்கு வந்து தலையாட்டுறாங்க. இவர்களுடைய குடுமி அவரிடத்துல இருக்குது, இவருடைய வழக்குகள் சம்பந்தமான விவரங்கள் அவர்கள்ட்ட இருக்குது, அதனால் இவங்க வந்து அச்சப்படுறாங்க. ஆனால் நாம் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டோம்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் மத்திய அரசாங்கத்தை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. தமிழக முதல்வர் இதற்கு முன்னால் இருந்த முதல்வர்கள் எல்லாம் ஒரு பாரம்பரியத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த மோடியா அந்த லேடியா என்று கேட்ட தமிழகத்துடைய முதல்வர் நீங்கள் தான் சொல்கிறீங்க. வார்த்தைக்கு வார்த்தை இது அம்மாவுடைய அரசு. அம்மாவுடைய அரசுங்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு அடையாளம் வேண்டாமா? ஒரு அடையாளம் வேண்டாமா? ஒரு குறைந்தபட்சம் ஒரு எதிர்த்து குரல் எழுப்ப வேண்டாமா? குறைந்தபட்சம் வலிக்கினா சத்தம் போட வேண்டாமா? அதற்கு கூட சத்தம் போடுறதுக்கு வந்து முதல்வர் வந்து தயாராக இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப சேஃப்டியாக இருக்கார். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டை தாண்டி வேறு எங்கேயும் போக முடியல, காரி முகத்தில் துப்புறான். இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு அரசு உங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்கள் அதை எதிர்த்து ஒன்றும் பண்ண மாட்டீங்கன்னான்னு கேட்குறான். எனவே நமக்கு வந்து ரொம்ப கவலைப்படக்கூடிய நிலையில் இருக்குது. ஒவ்வொரு முறையும் இந்த அரசு வந்து ஒரு சறுக்கலை தான் சந்திச்சுட்டே இருக்கு. இப்போ கடந்த இந்த 2வது ஊரடங்கு உத்தரவை நீடிக்கும் பொழுது கூட 2 தினங்களுக்கு முன்பாக எனக்கு தெரிஞ்சு 12ஆம் தேதி நான் நினைக்கிறேன் தலைமைச் செயலாளர் பேட்டி கொடுக்கும்போது சொன்னார், நாங்கள் அறிவிக்க முடியாது, இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுடைய பிரதமருடைய உத்தரவின் கீழ் போயிருவோம்னு சொன்னாரு. ஆனா 2 நாள் கழிச்சு பிரதமர் அறிவிக்கிறதுக்கு முன்னாலே இவர் வந்து ஊரடங்கு உத்தரவு நீடிச்சாரு. என்ன அடிப்படையில் நீடிச்சாரு? நீங்க தான் சொல்றீங்க யாரும் வந்து கொடுக்கவே கூடாது, அது நிவாரணப் பொருளே கொடுக்கக்கூடாதுங்கிறீங்க. அப்புறம் நீங்கள் மறுநாள் காலையில் பெல்ட் அடிச்சு அப்படின்லாம் அங்கே சொல்லவே இல்லையே, யார் சொன்னது அப்படிலாம் ஒன்றும் சொல்லலேன்னு சொல்கிறீங்க. இப்படி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் தமிழக அரசு தன்னுடைய எஜமானர்களுடைய சிக்னலுக்காக வேண்டி பல தவறை செய்து தவறு மேல் தவறாக செய்துட்டே இருக்கிறான். இந்த தவறு மேல் உள்ள தவறு ஒரு நாளும் வந்து அவர்களுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அவர்கள் சறுக்கி விடுவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. தமிழக மக்கள் இந்த கொரோனா வைரஸில் கூட மக்களுக்காக எதையும் செய்யலைன்னு சொன்னால் 2021 உங்களுக்காக ரெடியாக மக்கள் வந்து தயாராக்கி வச்சுருக்கிறாங்க. அது வந்து ஒரு பலத்த அடியாக இருக்கும். நாங்கள் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி அதிமுக என்பது தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு நிலையை வந்து உருவாக்கிவிடக்கூடாது. எனவே இந்த மக்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்க. இன்னும் எஜமானர்களுக்கு நீங்கள் தயவுசெய்து பயந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களால் தமிழ்நாட்டில் ஒன்றையும் செய்ய முடியாது. பிஜேபி வந்து ரொம்ப நாளாக தமிழ்நாட்டில் வந்து அந்த தலைவர் போஸ்டிங் வந்து வெற்றிடமாக இருந்தது, இப்படிப்படுத்தப்பட்டவரமா சார் வந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு அவங்களோட முதல் பேட்டியில் வந்து நாம் வந்து மற்றவங்கள மாதிரி கிடையாது, எதிர்மறை அரசியல் பண்ணுற விருப்பம் எனக்கு இல்லை, நேர்மறை அரசியல் நான் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன், தமிழ்நாட்டில் அதை பண்ணி காமிப்பேன் அப்படின்னு ஒரு பேட்டியில் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அரசியல் நேர்மறை அரசியலுங்கிற ஒரு இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை வந்து அவர் வந்து அவர் சொல்கிற மாதிரி நடந்தால் இந்த பிஜேபியோட நிலைப்பாடு தமிழ்நாட்டில் மாறுமா? அது நேர்மறை அரசியல் பண்ணால் ஒரு அரசியலில் ஒரு நேர்மறையான அரசியல் தேவை என்பதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அப்படி ஒரு நேர்மறை அரசியலுங்கிற டிஎன்ஏவே அவங்களுக்கு கிடையாது. அப்படி ஒரு நேர்மறை அரசியலை தான் இவர் செய்வார்னு சொன்னால் ஜேபி நட்டா முதல் ஆளாக தமிழ்நாட்டிலேருந்து கட்சியை விட்டு தூக்கி அடிக்க போகிறது தமிழக தலைவர் எல் முருகனையாக தான் வந்து இருக்கும். அப்படி ஒரு வரலாறே பிஜேபி கிடையாது, பிஜேபியினுடைய பின்னணியில் இருக்கிற ஆர்எஸ்எஸ் கிடையாது,
இவர்கள் யாரும் நேர்மறை அரசியல் செய்தவர்கள் அல்ல. எனவே தமிழ்நாட்டில் நேர்மறை அரசியல் வேணுங்கிறது அவசியம். அந்த நேர்மறை அரசியலை செய்யக்கூடிய பார்ட்டியாக இந்த பார்ட்டியில் இது ரைட் மேன் இன் ராங் பார்ட்டியாக அவர் வந்து இருக்கார். வாஜ்பாயுடைய காலத்தில் சொல்லுவாங்களா ரைட் மேன் இன் ராங் பார்ட்டின மாதிரி தவறான கட்சியினுடைய சரியான மனிதராக அவர் இருக்கிற வழியாக அவர் சரியான மனிதராக இருந்தார்னா அதுக்கு ஒரு சரியான கட்சி தேவைப்படும். அது சரியான கட்சி அல்ல பிஜேபி. அப்படி செய்யக்கூடியதாக இருந்தால் முத முதல்ல இவர் தான் டிஸ்மிஸ் ஆவார். அதான் உண்மை. நம்ம இந்தியா வந்து ஒரு 130 கோடி உள்ள மக்கள் தொகை. சைனாவும் கிட்டத்தட்ட வந்து நம்மளோட ஜாஸ்தியான வருமா. அங்கே வந்து உகான் மாகாணத்தில் வந்து இந்த கரெக்டாக சொல்லப்போனால் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு கேஸு. அதுக்கப்புறம் அவங்க வந்து டிசம்பர் மாதம் முடிவுக்குள்ளே மக்கள் எல்லாருக்கும் மாஸ்க் கையில் போய் சேர்ந்துருது. ஒருத்தங்க கூட வெளியே மாஸ்க் இல்லாமல் வர்றது கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க. இங்கே வந்து இன்னும் நான் வந்து இந்த துணி மாஸ்க் தான் நான் என்னோடய ஓன்னா நான் தச்சு போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து ஏன் வந்து இருக்குது? ஏன்னா நம்மளால் பண்ண முடியாதா? ஒரு கவர்மெண்ட்டால் வந்து மக்கள் உயிர் காக்கும் கருவியான மாஸ்க்கை கூட இலவசமாக வழங்க முடியாதா? இல்லை அதெல்லாம் வழங்க முடியும். அதுக்கான எல்லா கெப்பாசிட்டியும் இந்தியாவில் வந்து இருக்குது. நீங்கள் ஒரு பின்னணி சொல்ல போகிறதா இருந்துச்சுன்னா டிசம்பர் மாதம் பரவிய வுஹானில் பரவிய அந்த அந்த கொரோனா வைரஸ் வந்து அது வந்து ஜனவரி மாதத்திலேயே அண்டை நாடுகளுக்கு பரவுங்கிறத கணக்கில் கொண்டு அந்த WHO சொல்லிடுச்சு. அது தொட்டு உள்ள ரஷ்யா தன்னுடைய எல்லா எல்லைகளையும் மூடி அவங்கள வந்து சேஃப் பண்ணிட்டாங்க. அவங்களும் கொரியாவும் சேஃப் பண்ணிட்டாங்க. அவர்களால் இன்னைக்கு தைரியமா இன்னைக்கு எங்கள் நாட்டில் அது இல்லைன்னு அவர்களால் சொல்ல முடியாது. அண்டை நாடுகள் தான். ஆனால் இந்தியா வந்து அது அன்னைக்கே அது வந்து செய்திருந்துன்னு சொன்னால் 3 மாத காலங்களாக விழித்து கொண்டு அவர்கள் எல்லா வித தவறுகளையும் செய்த பின்னால் இன்றைக்கு அந்த தவறுகளுக்கு பிராயசித்தமாக இன்னைக்கு அத்தனை கஷ்டங்களையும் நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு நாளும் பசியில் சற்று செத்து கொண்டிருக்கின்ற விவரங்களை இன்றைக்கி வந்து பார்க்கும். எனவே மத்திய அரசால் செய்ய முடியும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசு ஒரு மக்கள் நல்ல அரசு அல்ல. ஒரு அரசு என்பது ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் என்பது அது வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருக்கும். ஒரு மக்கள் நல்ல அரசாக இருக்கும். இந்த மக்கள் நல்ல அரசு இல்லை. அவருக்கு என்ன தெரியும்? ஒவ்வொரு முறையும் பிரதமர் வந்து தோன்றி எப்படியாவது நல்ல செய்தியை சொல்லுவார்னு நினைக்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா அதிபர்களுடைய ஸ்பீச்சையும் கேட்டோம்னா அவங்க கண்ணீர் விட, இத்தாலியினுடைய அதிபர் கண்ணீர் விட்டு அழுகின்றார். எனக்கு இதுக்கு மேலே எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லி உலக நாடுகள் அவர் மீது கழிவிறக்கம் கொள்ளுகின்ற நிலைக்கு போகுது. ஆனால் இவர் வர்றாரு, கைதட்ட சொல்கிறாரு, இன்னொரு நாள் வர்றாரு விளக்கேற்ற சொல்கிறாரு, இன்னொரு நாள் என்ன சொல்லுவாருன்னு தெரியல. நாட்டினுடைய பிரதமர் வந்து டிவி திரைக்கு முன்னால் தோன்றுகின்றார் என்று சொன்னால் என்ன செய்தியை நமக்கு தரப்போகிறாரோங்கிற சந்தோஷம் மக்களுக்கு இருக்கணும். ஆனால் மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, தயவு செய்து ஒரு டிவிக்கு முன்னால் வந்துட வேண்டாம், ஏன்னா எங்களெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. நான் அப்போ கொடுத்திருந்த அறிக்கை 130 கோடி மக்களையும் கேவலப்படுத்துகின்ற செயலை மத்திய அரசு செய்கின்றதுன்னு சொல்லி காட்டணும். நாங்கள்லாம் பசியோடு இருக்கிறது, நாங்கள்லாம் அச்சத்தோடு இருக்கிறது, நாங்கள்லாம் பயத்தோடு இருக்கிறது, அவருக்கு வந்து கேலியாக தெரியுதா, அவருக்கு கிண்டலாக தெரிகின்றதா? எனவே ஒரு பிரதமர் பிரதமராக செயல்படலை, இவருக்கு அதற்கான சொல்லி கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் இல்லை. எல்லாருடைய மனசுலையும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டால், நீ எதை கேட்டாலும் இந்துத்துவத்தை பரிசாக தருவார்கள். சுப்பிரமணிய சாமி சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து கவர்னன்ஸ் தெரியாது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், கவர்னன்ஸ் தெரியாது, ஆனால் எங்களுக்கு இந்துத்துவம் தெரியும். கொரோனாவிற்கு மருந்துன்னு கேட்டால் எங்களுக்கு வந்து பசு கோமியத்தில் எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி கோமூத்திரா பார்ட்டிகளை வந்து உத்தரப்பிரதேசத்தில் நடத்திட்டு இருந்தாங்க. நாமெல்லாம் இங்கே ஒருவருக்கு மேல் இருவர் சேர முடியல. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இதற்கு நடுவிலேயே ராமர் கோயிலுக்கான அடிக்கல் நாட்டப்பட்ட செய்தியை நாம் பார்த்தோம். இன்றைக்கும் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், கர்நாடகா போன்ற மாநிலங்களில் பாரதிய ஜனதா தலைவருடைய நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் நாம் ரெண்டு பேருக்கு மேலே கூடனா நமக்கு வந்து வழக்கு போடுறாங்க. நம்ம இடத்துல கொரோனா கூட இல்லை, ஆனால் அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று கூட தெரியல. மத்திய பிரதேசத்தில் அந்த சுகாதாரத்துறை செயலாளர் தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே கொரோனா நோயாளி வச்சுட்டு இருந்திருக்கிறார். அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? எனவே அரசால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். கேவலம் ஒரு மாஸ்க்கு கூட கொடுக்க முடியாத அரசு அல்ல இந்த அரசு. மக்களிடத்தில் இப்படி ஒன்றை தயாரித்துக் கொள்ளுங்கள் ஒரு அறிவிப்பு செய்திருந்தால் அப்போ எல்லாரும் செய்திருப்பாங்க. நீங்கள் எப்படி சொந்தமாக தயாரிச்சிங்களோ நான் எப்படி தயாரித்தனோ அதே மாதிரி என்னால் தயாரித்துக் கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் செய்யவில்லை. நீங்கள் அசால்ட்டாக இருந்துட்டு திடீர்னு ஒரு ஊரடங்கு உத்தரவு என்ற பின்னால் தான் எல்லோரும் விழித்துக் கொள்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த அரசு மக்கள் நல அரசு அல்ல. இவர்கள் உலகத்திலிருந்து கிடைக்கின்ற எந்த தகவலையும் மக்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள அவர்களால் தெரியவில்லை, செய்ய மாட்டார்கள். அவர்களால் இந்துத்துவம் பற்றி மட்டும்தான் பேச முடியும். ஊடகவியாளருக்கும் வந்து பாம்பேல வந்து 21 பேருக்கு வந்து இன்னைக்கு பரவி இருக்கு. சென்னையில் 2 பேருக்கு, 2 ஊடகவியாளர் 1 பத்திரிகையாளருக்கு பரவி இருக்கு. இதில் வந்து ஒரு முக்கியமான மக்கள் பணியில் வந்து நாங்கள்லாம் இருக்கோம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த அரசு வந்து ஊடகவியாளருக்கு ஏதாவது தனியாக பாதுகாப்பு அந்த மாதிரி, அதாவது என்றைக்குமே வந்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுங்கிறது நான் எல்லாருமே பண்ணணும். ஸோ அது வந்து ஊடகவியாளருக்கு கம்மியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது நான் இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே உண்மையிலே மிகுந்த ஒரு வருத்தம் அடைஞ்சேன். என்னென்னா
ஊடகவியலாளர்கள் தான் இன்னைக்கு வந்து மக்களுக்கும் அரசுக்கும் இடையில இன்னைக்கு பாலமாக இருந்து செயல்பட முடியுது. அவர்களால் மட்டும்தான் எல்லா இடத்திற்கும் செல்ல முடியுது. அவர்களை எழுப்புகின்ற குரல் தான் கொஞ்சமாவது வந்து அரசாங்கம் மீடியாவிற்கு வந்துவிடக்கூடாது என்கின்ற அச்சம் அவர்களுக்கு மீடியாவை கண்டு மட்டும்தான் இருக்கு. ஆனால் அந்த மீடியாக்காரர்களே கூட கொரோனாவை கண்டு அச்சப்படுகின்ற நிலை உருவாகிவிட்டது என்கின்ற வருத்தம் இருக்கின்றது. நான் மீடியாக்காரர்களுக்கு எல்லோரிடத்திலும் ஊடக நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி, தயவுசெய்து நீங்களும் ரொம்ப பெரிய நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். நீங்கள் உங்களது அரசாங்கம் சொல்வது மட்டுமல்லாமல் அதையும் தாண்டி ஒரு கூடுதல் எச்சரிக்கிறது. நீங்கள் தான் எல்லா மக்களையும் நீங்கள் பார்க்குறீங்க, எல்லோரோடும் பழகிறீங்க. எங்கு யாரிடத்திலிருந்து எப்படி பரவும் என்று தெரியாத நிலையில் ஊடகவியலாளர்கள் ரொம்ப கவனமாக ரொம்ப எச்சரிக்கையோடு நீங்கள் இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, ஊடகவியலாளர்களுக்கு இன்றைக்கும் அவர்களுக்கு தேவையான போதுமான உபகரணங்களை அரசாங்கம் வழங்கல். என்னை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துடைய ஊழியர்களாக எல்லோரையும் அரசாங்கம் கணக்கில் எடுக்கணும். கண்டிப்பாக அது காவல்துறையை மட்டுமோ அல்லது தங்களிடத்தில் சம்பளம் பெறுவோர்களோ, மத்திய மாநில அரசு ஊழியர்கள் மட்டும் ஊழியர்கள் அல்ல. இன்னைக்கு அரசாங்கத்திற்காக சேவை செய்யக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஊழியர்கள் தான். இன்னைக்கு எங்களை போன்ற தன்னார்வ தொண்டர்கள் அரசுக்கு தான் நாங்கள் சேவை செய்கிறோம். அரசின் மூலமாக மக்களுக்கு நலன் கிடைக்குன்னு நினைக்கிறோம். இந்த செய்தி வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி. எனவே எல்லா ஊடக நண்பர்களும் எச்சரிக்கையாக இருக்கணும். அரசாங்கம் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் அவர்களுக்கு கொடுக்கணும். பத்திரிகையாளர்கள் இறந்தால் 500,000 வந்து முதல்வர் சொல்லியிருக்கிறாரு, வரவேற்கிறேன். ஆனால் இறக்கின்ற நிலைக்கு ஒருவர் சொல்லக்கூடாது. அப்படி இல்லை, பத்திரிகையாளர்கள் பாதித்தால் அரசாங்கம் முழுவதுமான எல்லா விதமான மருத்துவ சேவைகளையும் அவர்களுக்கு வந்து வழங்கணும். இறைவன் எங்களை மட்டுமல்ல அத்தனை மக்களையும் இந்த கொரோனாவுடைய பாதிப்பிலிருந்து நிச்சயமாக வந்து பாதுகாக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அதற்கு ஏற்ற எல்லா விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு நாமும் இருக்க வேண்டும். அரசும் அதற்கான போதுமான ஒத்துழைப்பினை தர வேண்டும். ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் நான் சொன்ன உடனே நீங்கள் நீங்கள் நேரம் ஒதுக்குனீங்க. உங்களை நல்ல நோக்கங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. வணக்கம். அரசியல் தெளிவோம்.